தமிழில் பேசுனா கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இங்கிலீஷில் பேசுகிறவங்களாம் ஃப்ளோவாக பேசுகிறாங்க என்னன்னு தெரில. இப்போ அந்த பொண்ணெல்லாம் இங்கிலீஷில் பெரிய பேச்சாளர் கூட அப்படி பேச முடியாது, அழகாக பேசுகிறாங்க. நிறைய பேர் இங்கிலீஷில் பேசும்போது நல்ல தரவாக வருது, இப்போ தான் நான் கவனிக்கிறேன். தரவாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறம்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு சிவர் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரில. எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன். ஒன்று வந்து கோகுல் பேக்ரவுண்டில் ஒரு சாங் வரும், செல்ல நிலவே சித்திரமேன்னு ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான ஒரு நுட்பமான பாடல். சமீபத்தில் அப்படி உறவுகளை சொல்லக்கூடிய பாட்டு வரல. அதன் பிறகு இன்னொரு பாட்டு, ஒரு டுவேட்டு, செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பாடின பாட்டு. அது இது ரெண்டும் நான் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் இந்த டுயட்லாம் வந்து ரொம்ப சிறப்பான லைன்ஸ் இருக்கும். நிலா கல்லில் செதுக்கிய சிலையா, அந்த பொண்ணை இப்போ தான் பார்க்குறேன், தப்பாக எழுதிட்டோமோன்னு நினைக்கல, சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா உன் தடங்களை படம் பிடித்து மீட்டி வைப்பேன், அதை தாஜ்மஹாலில் ஆணியடித்து மாட்டி வைப்பேன், அது மாதிரியான லைன்ஸ் எல்லாம் கூட உள்ள நிறையா இருக்குது. இன்னொன்றும் நான் மறந்துடுவேன், ஒன்று சொல்லிக்கிறேன். முன்னாடியெலாம் வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவில் பேப்பரில் எழுதும் போதே முதல்ல இசையமைப்பாளர், மேடைக்கு பாடலாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்றது இருக்கும். சமீபத்தில் நான் பல இசை வெளியீட்டு விழாவில் கவிஞர் பேரை மறந்துட்டு லிஸ்ட் அவுட்டே எடுக்கிறதில்ல, தேடி பிடிச்சிங்க நம்ம முன்னாடி வந்து நின்னா மேடைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். இது ஒரு இசை வெளியீடு, கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வளர்ந்து வரணும் இல்லையா. இதில் அந்த செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பாடின பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்னென்னா, என்னோடய ஆல்பம் சாங்ஸ் வந்து ஆத்தாவும் செயலாக அந்த ஆகாயத்தை போல் விஜய் டிவியில் செந்தில் கணேஷ் பாடி ஒரு சினிமா பாட்டோட ஹிட்டை தாண்டி அவங்க வந்து 8 மில்லியன் பீப்புள் அதை யூடியூப்பில் ரசிச்சிருக்காங்க. அதன் பிறகு அப்பா கையை பிடிச்சி நடந்தால் தெரு அழகாக மாறும் ராஜலட்சுமி விஜய் டிவியில் பாடின பாட்டு 10 மில்லியனை தாண்டி ஒரு 4 மாதத்தில் கேட்டிருக்காங்கங்கிறது சாதனையான ஒரு விஷயம். ஒரு ஆல்பம் சாங் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அவங்க காம்பினேஷனில் இங்கே இருக்கிற பாட்டும் ஒரு மாபெரும் வெற்றி அடையும்னு நம்புகிறேன்.